சாமானிய மக்கள்ல இருந்து பங்குச்சந்தை நிலவரம் தெரிஞ்ச முதலீட்டாளர் வரைக்கும் எல்லாரும் பாதுகாப்பான முதலீடா பாக்குறது தங்கம். தங்கம் முதலீடு அப்படின்றதையும் தாண்டி நம்ம அன்றாட வாழ்க்கையில ஒரு அங்கமாகவே இருக்குன்னு சொல்லலாம். ஆனா இவ்வளவு பரிச்சயப்பட்ட தங்கத்தை வீட்டுல எத்தனை கிராம் வச்சிருக்கலாம், அதுக்கான வட்டி செலுத்தணுமா, தங்கத்தை விற்பனை செய்ய சட்டப்பூர்வமா செலுத்த வேண்டிய வரி இருக்கா, இதெல்லாம் தான் இந்த வீடியோவுல தெரிஞ்சுக்க போறோம். தங்க நகைகளையும் ஆபரணங்களையும் எவ்வளவு வேணும்னாலும் வச்சுக்கலாம். ஆனா குறிப்பிட்ட அளவுக்கு மேல தங்கத்தை இருப்பு வச்சிருந்தா தங்கத்தை எப்படி வாங்குனீங்க அப்படின்றத விளக்கணும். ஒருவேளை பரம்பரை பரம்பரையா தங்க நகைகளை வச்சிருந்தா அதையும் குறிப்பிடுறது அவசியம். இப்ப இருக்க விதிமுறைகளை பொறுத்தவரையில இந்தியாவில திருமணமான பெண் 500 கிராமும் திருமணமாகாத பெண் 250 கிராமும் வச்சிருக்கலாம். ஆண்கள் 100 கிராம் தங்கத்தை வச்சிருக்கலாம். இந்த அளவுகள்ல தங்கத்தை வச்சிருந்தா அது எப்படி வாங்கப்பட்டது அப்படின்றத விளக்க தேவையில்லை, அதுக்கு வரியும் கிடையாது. ஆனா தங்கத்தை விக்கிறதுக்கு ரெண்டு வகையான வரிகள் இருக்கு. ஒன்னு ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ்னு சொல்லப்படுற STCG வரி. இந்த வரி குறுகிய கால மூலதன ஆதாய வரின்னு சொல்லப்படுது. வாங்குற தங்கத்தை 3 வருஷத்துக்குள்ள வித்தா அந்த தங்கத்தை விக்கிறதால கிடைக்கிற லாபத்துக்கு ஏற்ப வருமான வரி அடிப்படையில இந்த வரியை செலுத்தணும். அடுத்ததா நீண்ட கால மூலதன ஆதாய வரியான LTCG சொல்லப்படுற லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ். தங்கம் வாங்கி 3 வருஷம் கழிச்சு விக்கிற தங்கம் எல்லாத்துக்குமே இந்த வரி பொருந்தும். தங்கத்தை விக்கிறதுனால கிடைக்கிற லாபத்துக்கு 20% வரி விதிக்கப்படுது. LTCG பொறுத்த வரைக்கும் இண்டெக்ஸ் ஆக்சன் தொடர்பான பழங்கள் கிடைக்கும். அந்த வகையில தங்கத்தோட விற்பனை விலையில இருந்து தங்கத்தை வாங்குறதுக்கான குறியீட்டு விலை குறைக்கப்படும். அண்மை காலங்கள்ல முதலீட்டாளர்கள் தங்கத்தை விடவும் தங்க பத்திரங்கள்ல ஆர்வம் காட்டிட்டு வராங்க. மத்திய அரசு வெளியிடுற இந்த தங்க பத்திரங்களுக்கான முதிர்ச்சி காலம் 8 ஆண்டுகள். தங்க விலையை பொறுத்தே தங்க பத்திரங்களோட மதிப்பும் ஏற்ற இறக்கங்களை சந்திக்கும். வருஷத்துக்கு 2.5% வட்டி கிடைக்கிறதாலேயே பலரும் தங்க நகையை விடவும் தங்க பத்திரத்துல முதலீடு பண்ண விரும்புறாங்க. தங்க பத்திரங்களை 8 ஆண்டுகள் வரைக்கும் வச்சிருந்தா வரி கிடையாது. 8 ஆண்டுகளுக்கு முன்கூட்டியே தங்க பத்திரங்களை விற்கும் பட்சத்துல அதுக்கும் 20% வரி செலுத்த வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது.